வந்துள்ள மத்திய பல்நோக்கு மருத்துவக் குழு சென்னை உட்பட தமிழகத்தின் பல்வேறு மாவட்டங்களில் ஒமிக்ரான் தடுப்பு நடவடிக்கைகள் குறித்து ஆய்வு. மதுரையில் நெல் கொள்முதல் நிலையங்களில் கோடிக்கணக்கான ரூபாய் முறைகேடு நடப்பதாக விவசாயிகள் குற்றச்சாட்டு. உரிய விசாரணை நடத்த கோரிக்கை. நேரடி நெல் கொள்முதல் நிலையங்களில் ஆன்லைன் பதிவு முறையை திரும்பப் பெற வலியுறுத்தல். தஞ்சை நுகர்பொருள் வாணிபக் கழக அலுவலகம் முன் விவசாய சங்கத்தினர் ஆர்ப்பாட்டம். புதுக்கோட்டை மாவட்டம் கோபாலப்பட்டினத்தில் வெளிநாட்டில் வசிக்கும் தொழில் அதிபர் வீட்டில் 850 சவரன் நகை கொள்ளை. உறவினர்கள் அளித்த புகாரின் அடிப்படையில் போலீசார் தீவிர விசாரணை. சதவீத கூலி உயர்வை அமல்படுத்த கோரி தொடர் வேலை நிறுத்த போராட்டத்தில் ஈடுபட்ட சங்கரன் கோவில் விசைத்தறி தொழிலாளர்கள் பேச்சுவார்த்தையில் உடன்பாடு. பட்டுநூல் விலை உயர்வால் கைத்தறிப்பட்டு நெசவு தொழில் கடுமையாக பாதிக்கப்படுவதாக புகார். நூல் விலையை குறைக்க வலியுறுத்தி வரும் 2ஆம் தேதி வரை கும்பகோணம் திருபுவனம் பட்டு நெசவு தொழிலாளர்கள் வேலை நிறுத்தம். டிசம்பர் 30 முதல் ஜனவரி 2 வரை கேரளாவில் புதிய இரவு நேர கட்டுப்பாடுகள். ஒமிக்ரான் பரவலை கட்டுப்படுத்த கேரள அரசு நடவடிக்கை. சபரிமலையில் மகரவிளக்கு பூஜைக்காக நாளை மறுநாள் மீண்டும் நடை திறப்பு. 31ஆம் தேதி முதல் பக்தர்கள் தரிசனத்திற்கு அனுமதி. கடலோர மாவட்டங்கள் மற்றும் புதுவை காரைக்கால் பகுதிகளில் ஓரிரு இடங்களில் இன்று மிதமான மழைக்கு வாய்ப்பு. ஏனைய மாவட்டங்களில் வறண்ட வானிலையே நிலவும் என சென்னை வானிலை ஆய்வு மையம் தகவல். இந்தியாவில் சிறார்களுக்கு தடுப்பூசி செலுத்துவதற்கான முன்பதிவு கோவின் தளத்தில் ஜனவரி 1ஆம் தேதி இன்று தொடங்கும் என மத்திய அரசு அறிவித்துள்ளது. அருணாச்சலப்பிரதேசத்தில் பிரதமர் மோடி 11,000 கோடி ரூபாய் மதிப்பிலான பல்வேறு திட்டங்களுக்கு அடிக்கல் நாட்டினார். தெலங்கானா மாநில எல்லையில் நக்சல்கள் மற்றும் காவல்துறை இடையே நடைபெற்ற கடும் துப்பாக்கிச் சண்டையில் பெண்கள் உள்ளிட்ட 6 நக்சல்கள் சுட்டுக் கொல்லப்பட்டனர். போர் பயிற்சியின்போது நீண்ட தூர இலக்குகளை தாக்கும் ஏவுகணைகளை செலுத்தி ஈரான் ஒத்திகை பார்த்துள்ளது. பைசர் நிறுவனத்தின் கொரோனா தடுப்பு மாத்திரைகளை அவசரகால சிகிச்சைக்கு பயன்படுத்த தென்கொரியாவில் ஒப்புதல் வழங்கப்பட்டுள்ளது. இந்தியா தென்னாப்பிரிக்கா இடையிலான முதல் டெஸ்ட் போட்டியின் 2வது நாள் ஆட்டம் மழையால் பாதிக்கப்பட்டது. ISL தொடரின் இன்றைய லீக் ஆட்டத்தில் ஐதராபாத் ஒடிசா அணிகள் மோதுகின்றன. கபடியில் இன்று புனேரி பால்டன் பட்னா பைரட்ஸ் அணிகள் பல பரீட்சை நடத்துகின்றன. பூஸ்டர் டோஸை 2 தவணை தடுப்பூசி செலுத்திய 9 மாதம் அல்லது 39 வாரம் நிறைவடைந்த பிறகு செலுத்திக் கொள்ளலாம் என மத்திய அரசு தெரிவித்துள்ளது. இரண்டாயிரத்து 2019 மற்றும் 2020ஆம் ஆண்டிற்கான சிறந்த மருத்துவ குறியீடுகளை கொண்ட மாநிலங்களின் பட்டியலில் தமிழகம் 2ஆம் இடம் பிடித்துள்ளது. பண்டிகை காலத்தில் கொரோனா பரவலை தடுக்க உள்ளூர் மட்டத்தில் கட்டுப்பாடுகளை விதிக்கலாம் என அனைத்து மாநில மற்றும் யூனியன் பிரதேச தலைமை செயலாளர்களுக்கு மத்திய உள்துறை செயலாளர் அஜய் பல்லா கடிதம் எழுதியுள்ளார்.
தமிழகத்தில் ஒமிக்ரான் பரவல் குறித்து ஆய்வு செய்ய மத்திய மருத்துவ குழு சென்னை விமான நிலையம் பன்னாட்டு முனைய பகுதியில் செய்யப்பட்டுள்ள ஏற்பாடுகள் குறித்து பார்வையிட்டனர். ஆய்வின் போது சுகாதார அதிகாரிகளுடன் இணைந்து ஒமிக்ரான் மற்றும் கொரோனாவை கட்டுப்படுத்த எடுக்க வேண்டிய நடவடிக்கைகள் தடுப்பூசி போடும் அளவை மேலும் அதிகரிப்பது குறித்து இக்குழு பரிந்துரை செய்ய உள்ளது. மேலும் ஒமிக்ரான் பாதிக்கப்பட்டவர்களுக்கான சிகிச்சை முறைகள் வென்டிலேட்டர் வசதிகள் மருத்துவ பயன்பாட்டிற்கு தேவைப்படும் ஆக்சிஜன் ஆகியவற்றின் இருப்பு உள்ளிட்ட பல்வேறு கட்டமைப்பு வசதிகளை ஆய்வு செய்து மத்திய அரசுக்கு தெரிவிக்க உள்ளனர். மதுரை மாநகரில் அரசு கொள்முதல் நிலையங்களில் நெற்களை குவிக்க 1000 ரூபாய் வசூலிக்கப்படுவதாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. மதுரை மாவட்டம் இரும்பாடி ஊராட்சிக்குட்பட்ட கருப்பட்டி நெற்கொள்முதல் நிலையத்தில் விவசாயிகளிடம் பெறப்படும் நெல் மூட்டைகள் கணக்கீடு செய்யப்பட்டு ரசீதுகள் வழங்கப்படுகிறது. சில நாட்கள் கழித்து விவசாயிகளின் வங்கிக் கணக்குகளில் நெல் மூட்டைகளுக்கான பணத்தை செலுத்தும் போது ஒவ்வொருவரின் கணக்குகளிலும் தலா 3000 ரூபாய் வரை ரசீது தொகையை காட்டிலும் குறைத்து செலுத்தப்பட்டு இருக்கிறது. கருப்பட்டி நெல் கொள்முதல் நிலையத்தில் நாங்கள் வந்து நெல்லை போட்டு விநியோகம் பண்ணியிருக்கோம். அன்று எங்களுக்கு போட்டு அவங்க கொடுத்த வந்து பில்லு, இதான் பில்லு. பில்லில் இருக்க அமௌண்ட் வந்து 231,555 ரூபா. ஆனால் எங்கள் வங்கி கணக்கில் தற்போது 28/12/2021 அன்று வங்கி கணக்கில் எங்களுக்கு ஏறின பணம் 228,392 ரூபா தான் ஏறி இருக்கு. 3,152 ரூபா ஷார்ட்டேஜ். இதை போய் அவங்ககிட்ட கேட்கும்போது முறையான பதில் வரல. நுகர்பொருள் வாணிப கழகத்தின் மூலமாக நேரடியாக பணம் செலுத்தி வந்த நடைமுறை தற்போது மாற்றப்பட்டு கூட்டுறவு சங்கங்கள் மூலமாக பணம் செலுத்தும் நடைமுறையால் முறைகேடுகள் அரங்கேறுவதாக விவசாயிகள் தெரிவிக்கின்றனர். இந்த பசுமறியில் பண்ணிதான் நெல் கொள்முதல்லாம் வந்து ஏற்றி விட்டு டிஎன்சிக்கு ஏற்றினது. அந்த டயத்தில் போய் மறியான்றவர் பசுமறியில் வந்து முன்னுதாரணம்ன்றாப்புல, அவருக்கு வந்து பணம் எப்படின்னா அவருக்கு வந்து இப்போ 100,000 ரூபா ஏறுற இடத்துல வந்து 50,000-40,000 தான் போட்டுருக்காங்க. அது கேட்ட அவர் போய் கேட்டதுக்கு ஒரே தகவல், அவர் என்ன சொல்கிறாங்க ஆஃபீஸரு, நீ தானே முன்னுதாரணமாக இருந்து நீ தானே பசுமதில் பண்ண. மேலும் இதுகுறித்து மாவட்ட ஆட்சியரிடம் மனு அளிக்கப்பட்டு உள்ளது. நேரடி நெல் கொள்முதல் நிலையங்களில் விவசாயிகள் நெல் விற்பனை செய்ய ஆன்லைன் பதிவு கட்டாயம் என்பதை திரும்பப் பெற வலியுறுத்தி ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. தற்போது தஞ்சை உள்ளிட்ட டெல்டா மாவட்டம் முழுவதும் 10,00,000 ஏக்கரில் சம்பா தாளடி சாகுபடி செய்யப்பட்டு அறுவடை பணி தொடங்கியுள்ளது. இந்நிலையில் கடந்த 3 நாட்களுக்கு முன்பு மாவட்ட நிர்வாகத்தின் சார்பில் விவசாயிகள் நெல் மணிகளை கொள்முதல் செய்ய ஆன்லைனில் பதிவு செய்து விற்பனை செய்யலாம் என அறிவித்ததை அடுத்து இந்த அறிவிப்பை திரும்பப் பெற வலியுறுத்தி விவசாயிகள் கோரிக்கை வைத்து வந்தனர். இதனால் நுகர்பொருள் வாணிபக் கழக மண்டல அலுவலகம் முன்பு விவசாய சங்கத்தினர் ஆன்லைன் பதிவு முறையை கைவிட்டு பழைய முறையிலேயே நெல் கொள்முதல் செய்ய வேண்டும் என போராட்டத்தில் ஈடுபட்டனர். நெல் என்பது அடுத்த உடனே நேரடி கொள்முதல் பதிவு செய்து போட முடியும். இப்ப அந்த நிலையை மாற்றி இணையதளத்தை ஆன்லைன்ல பதிவு பண்ணாதான் போட முடியும்னு ஒரு கட்டாயத்தை, ஒரு நிர்பந்தத்தை உருவாக்கியிருக்காங்க. பதிவு செய்யறதுல ஒரு பெரிய சிரமம் இருக்கு. அந்த உரிய தேதியில உரிய டோக்கன் அடிப்படையில் போடணும். அப்போ ஒருவேளை அது காலம் தவறி போயிடுச்சா திரும்ப பதிவு பண்ணணும். கிட்டத்தட்ட கொண்டு வரும்போது நெல் ஈரப்பதமா இருக்குன்னு சொல்லி அந்த டிபிசில சொல்லிட்டாங்கன்னா திரும்ப ஒரு முறை பதிவு பண்ணி அதை காய வச்சு ஒரு 20 நாள் காத்திருந்து நெல் போடணும். சிறு குறு விவசாயிகள் நெல்லை சேமிக்கிற வசதியே இல்லாமல் இருக்காங்க. இந்த சூழ்நிலையில இந்த மாதிரி ஒரு நிர்பந்தத்தை ஏற்படுத்துவது என்பது மிக மோசமானது. ஆகினால இதை நாங்கள் வன்மையாக கண்டிக்கிறோம். பட்டு நூல் விலை தொடர்ந்து உயர்ந்து வருவதால் கைத்தறிப்பட்டு நெசவு தொழில் கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளது. எனவே பட்டு நூல் விலையை குறைக்க வலியுறுத்தி ஜனவரி 2 வரை கும்பகோணம் மற்றும் திருப்புவனம் பட்டு கைத்தறி நெசவு தொழிலாளர்கள் வேலைநிறுத்த போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர். கும்பகோணத்தில் கடந்த 2 மாதத்திற்கு முன்பு 1 கிலோ பட்டு நூல் விலை 3,000 ரூபாயாக இருந்தது. தற்போது இதன் விலை 6,200 ரூபாயாக உயர்ந்துள்ளது. இதனால் பட்டு கைத்தறி நெசவு தொழிலில் ஈடுபட்டுள்ள சிறு குறு உற்பத்தியாளர்கள் கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளனர். எனவே பட்டு நூல் விலையை உடனடியாக குறைக்க வேண்டும் என்ற கோரிக்கையை முன்வைத்து கும்பகோணம் மற்றும் திருப்புவனம் பட்டு கைத்தறி சிறு குறு உற்பத்தியாளர்கள் ஒருவார காலத்திற்கு வேலைநிறுத்த போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர்.
புத்தாண்டு கொண்டாட்டங்களுக்கு இரவு நேர கட்டுப்பாடுகளை அறிவித்து கேரள அரசு உத்தரவிட்டிருக்கிறது. கேரள முதலமைச்சர் பினராயி விஜயன் தலைமையிலான ஆலோசனைக் கூட்டத்தில் கட்டுப்பாடுகள் குறித்து முடிவு செய்யப்பட்டுள்ளது. கொரோனா தொற்று பரவல் சூழலை கருத்தில் கொண்டு டிசம்பர் 30ஆம் தேதி முதல் ஜனவரி 2ஆம் தேதி வரை இரவு 10 மணி முதல் மாலை 5 மணி வரை புதிய கட்டுப்பாடுகளை விதிக்கப்படுகிறது. புத்தாண்டு கொண்டாட்டங்களுக்கு டிசம்பர் 31 இரவு 10 மணி வரையே அனுமதிக்கப்பட்டுள்ளது. குறிப்பிட்ட நேரம் வரையில் மட்டுமே பார்கள், கிளப்புகள், உணவகங்கள் ஏற்கனவே உள்ள 50% இருக்கை வசதிகளுடன் புதிய நேர பட்டியலுடன் இயங்க வேண்டும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. கேரளாவின் பிரசித்தி பெற்ற சபரிமலை ஐயப்பன் கோவிலில் மண்டல பூஜை நிறைவு பெற்றதை அடுத்து மகர விளக்கு பூஜைக்காக சபரிமலை தயார்படுத்தப்பட்டு வருகிறது. பிரசித்தி பெற்ற சபரிமலையில் இந்த ஆண்டு மண்டல மற்றும் மகர விளக்கு பூஜைக்காக கடந்த நவம்பர் 15ஆம் தேதி நடை திறக்கப்பட்டது. தினமும் சராசரியாக 45,000 பக்தர்கள் தரிசனம் செய்த நிலையில் 26ஆம் தேதியோடு ஐயப்ப பக்தர்களின் 41 நாள் விரத காலம் முடிந்து மண்டல பூஜை நிறைவு பெற்றது. இந்த நிலையில் டிசம்பர் 30ஆம் தேதி மகர விளக்கு பூஜைக்காக மீண்டும் சபரிமலை நடை திறக்கப்பட உள்ளது. இதனிடையே சபரிமலையில் மகர விளக்கு பூஜை காலத்திற்கான ஏற்பாடுகள் தீவிரப்படுத்தப்பட்டு வருகின்றன. குறிப்பாக சபரிமலை சன்னிதானம் மற்றும் சுற்றுவட்டார பகுதிகளில் தீயணைப்புத்துறை வாகனங்கள் மூலம் தண்ணீர் பீச்சு அடிக்கப்பட்டு கழுவி சுத்தம் செய்து கிருமி நாசினி தெளிக்கும் பணிகள் நடைபெறுகின்றன. கடலோர மாவட்டங்கள் மற்றும் புதுவை காரைக்கால் பகுதிகளில் ஓரிரு இடங்களில் இன்று மிதமான மழைக்கு வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. ஏனைய மாவட்டங்களில் வறண்ட வானிலையே நிலவும் எனவும் சென்னையை பொறுத்தவரை அடுத்த 24 மணி நேரம் வானம் தெளிவாகவும் புறநகர் பகுதிகள் லேசான பனிமூட்டத்துடன் காணப்படும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. தென்காசி மாவட்டம் சங்கரன் கோவிலில் 10% கூலி உயர்வை அமல்படுத்த கோரி கோட்டாட்சியர் ஹஸ்ரத் பேகம் தலைமையில் நடைபெற்ற பேச்சுவார்த்தை சுமூகமாக முடிந்தது. சங்கரன் கோவிலில் விசைத்தறி தொழிலாளர்கள் 10% கூலி உயர்வை அமல்படுத்த கோரி கடந்த 20ஆம் தேதி முதல் தொடர் வேலை நிறுத்த போராட்டத்தில் ஈடுபட்டனர். சுமார் 20,000 மேற்பட்ட தொழிலாளர்கள் வேலைக்கு செல்லாததால் பல கோடி ரூபாய் இழப்பு ஏற்பட்டது. இதைத் தொடர்ந்து விசைத்தறி தொழிற்சங்கத்தினரி பேச்சுவார்த்தைக்கு வருமாறு வருவாய்த்துறை சார்பில் தகவல் தெரிவிக்கப்பட்டது. இதனை ஏற்று விசைத்தறி தொழிற்சங்க பிரதிநிதிகள் கோட்டாட்சியர் அலுவலகம் சென்றனர். இந்நிலையில் கோட்டாட்சியர் ஹஸ்ரத் பேகம் தலைமையில் ADSP ராஜேந்திரன் மற்றும் தொழிற்சங்கத்தினர் விசைத்தறி ஜவுளி உற்பத்தியாளர்கள் பேச்சுவார்த்தை நடத்தி சுமூக உடன்பாடு எட்டப்பட்டது. புதுச்சேரியில் 72வது சட்ட நாள் விழா 100 அடி சாலை தனியார் உணவகத்தில் நடைபெற்றது. புதுச்சேரி வழக்கறிஞர்கள் சங்கத்தின் சார்பில் நடைபெற்ற இவ்விழாவில் முதலமைச்சர் ரங்கசாமி கலந்து கொண்டார். அப்போது பேசிய அவர், வழக்குகளை விரைந்து முடிக்க வேண்டும் என்றும் வழக்குகள் அதிக ஆண்டுகள் நடந்தால் அதன் தீர்ப்புகள் மீது பாதிப்புகள் ஏற்படும் என்பதை கவனத்தில் கொண்டு மக்களுக்கு பணியாற்ற வேண்டும் என வழக்கறிஞர்களுக்கு அறிவுறுத்தினார். மேலும் முதலமைச்சரின் நிவாரண நிதியில் இருந்து இளம் வழக்கறிஞர்களின் சேமநல நிதிக்கு ரூபாய் 25 லட்சம் வழங்கப்படும் என அறிவித்தார். புதுச்சேரிக்கு தனி மாநில அந்தஸ்து வழங்க வேண்டும் என மத்திய அரசிடம் கோரிக்கை வைத்துள்ளதாகவும், தனி மாநில அந்தஸ்து கிடைக்கும் போது தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசு மேலும் சிறப்பாக செயல்பட முடியும் என்றார். மூத்த வழக்கறிஞர் வாழ் தன்மையை தெரிந்து கொள்ள வேண்டும். இதன் மூலம் அவர்கள் உயர வேண்டும். இளம் வழக்கறிஞர்களுக்கு உதவித்தொகை என்பது அரசு கொஞ்சம் கொடுக்கலாம். அவர்கள் தங்களை சிறந்த முறையில் தயார் செய்து கொள்ள வேண்டும். நீதிமன்றங்களில் வழக்காடுவதற்கு கல்வியாண்டு மத்தியில் பணி நிறைவு பெறும் ஆசிரியர்களுக்கு மறு நியமனம் வழங்க வேண்டும் என தனி நீதிபதி பிறப்பித்த உத்தரவை ரத்து செய்து சென்னை உயர்நீதிமன்ற இரு நீதிபதிகள் அமர்வு உத்தரவிட்டுள்ளது. அரசு பள்ளிகளில் பணியாற்றி கல்வியாண்டு மத்தியில் பணி நிறைவு பெற்ற ஆசிரியர்கள் மறு நியமனம் கோரி அளித்த விண்ணப்பத்தை நிராகரித்து அரசு பிறப்பித்த உத்தரவுக்கு தனி நீதிபதி தடை விதித்தார். மீண்டும் இந்த உத்தரவை ரத்து செய்யக்கோரி பள்ளிக் கல்வி இயக்குநர் உள்ளிட்ட கல்வித்துறை அதிகாரிகள் தாக்கல் செய்த மேல்முறையீட்டு வழக்கை நீதிபதிகள் வைத்தியநாதன் மற்றும் விஜயகுமார் அமர்வு விசாரித்தது. விசாரணையின்போது கல்வியாண்டு மத்தியில் ஆசிரியர்கள் பணி ஓய்வு பெறுவதால் மாணவர்கள் நலம் பாதிக்கப்படும் என ஆசிரியர்கள் தரப்பில் வாதிடப்பட்டது.
இருதரப்பு வாதங்களையும் கேட்ட நீதிபதிகள் உபரி ஆசிரியர்கள் இருந்தால் ஓய்வு பெறும் ஆசிரியர்களுக்கு மறு நியமனம் வழங்க முடியாது என கூறி தனி நீதிபதி உத்தரவை ரத்து செய்து உத்தரவிட்டனர். கள்ளச்சாராயம் போதை மற்றும் மது பழக்கத்தினால் வரும் தீமைகள் குறித்து கலை நிகழ்ச்சிகள் மூலம் விழிப்புணர்வு பேரணி நடைபெற்றது. புதுக்கோட்டை பழைய பேருந்து நிலையம் அருகேயுள்ள நீதிமன்ற வளாகத்தில் கள்ளச்சாராயம் போதைப் பொருட்கள் மற்றும் மது பழக்கத்தினால் வரும் தீமைகள் குறித்து பொதுமக்களிடம் நாட்டுப்புற கலை நிகழ்ச்சிகள் மூலம் விழிப்புணர்வு ஏற்படுத்தும் வகையில் நடைபெற்ற பேரணியை மாவட்ட ஆட்சியர் கவிதா ராமு மற்றும் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் நிஷா பார்த்திபன் ஆகியோர் கொடியசைத்து தொடங்கி வைத்தனர். இப்பேரணியில் கரகாட்டம், தப்பாட்டம் உள்ளிட்ட பாரம்பரிய கலை நிகழ்ச்சிகள் மூலம் மேலதாளங்கள் முழங்க கல்லூரி மாணவர்கள், நாட்டு நலத்திட்ட பணி மாணவர்கள் என 300+ மேற்பட்டோர் கலந்து கொண்டனர். கள்ளச்சாராயத்தை பருகக்கூடாது, கள்ளச்சாராயம் காய்ச்சி கைது செய்யப்பட்டால் 3 ஆண்டுகள் சிறை தண்டனை, போதை பழக்கத்தின் தீமை குறித்து பாடல்கள் பாடி நடனமாடி விழிப்புணர்வை ஏற்படுத்தினர். நீதிமன்ற வளாகத்தில் தொடங்கிய இந்த பேரணி அண்ணா சிலை, கீழராஜவீதி, பிருந்தாவனம் வழியாக வடக்கு ராஜவீதியில் உள்ள நகர்மன்றத்தில் நிறைவடைந்தது. உங்களுக்கு தெரியும், மது பழக்கத்துக்கு அடிமையான அந்த குடும்பமே எவ்வளவு பாதிக்கப்படுது. அப்படி இருக்கும்போது நம்ம கள்ளச்சாராயத்துக்கு சில பேர் பழக்கம் உண்டாக்கிட்டா அது அவங்களுடைய உயிருக்கு கேடு. அவங்க ஃபேமிலி வந்து டோட்டலி இதாயிடும், ஃபேமிலியே கொலாப்ஸ் ஆயிடும். ஸோ அப்படி இருக்கிற நிலைமையில இந்த விழிப்புணர்வு மிக முக்கியத்துவம் வாய்ந்ததாக இருக்கிறது. போலீஸ் நம்பர் இருக்கு, அது இல்லாம இந்த ஹெல்ப் லைன் நம்பர் 10581 இதுவும் இப்போ வந்து வி ஆர் கிரியேட்டிங் அவேர்னஸ் அபவுட் திஸ். இந்த நம்பர் வந்து எல்லா போலீஸ் ஸ்டேஷன்லயும் ஒட்டி வச்சிருக்கு. எனிபடி ஹேவிங் எனி இன்ஃபர்மேஷன் அபவுட் எனி கைண்ட் ஆஃப் ட்ரக் சேல்ஸ், கஞ்சா இருக்கட்டும், குட்கா இருக்கட்டும், போதைப் பொருட்கள் எதா இருக்கட்டும், அவங்க வந்து ஃப்ரீயா வந்து போலீஸ் அப்ரோச் பண்ணலாம். வி வில் டெஃபினெட்லி டேக் வெரி ஸ்ட்ரிஞ்சன்ட் ஆக்ஷன் அகேன்ஸ்ட் இட். பொங்கல் பண்டிகை வருவதையொட்டி ஜல்லிக்கட்டு காளைகளுக்கு தீவிர பயிற்சி அளிக்கப்பட்டு வருகிறது. தேனி மாவட்டத்தில் போடி நாயக்கனூர் அருகே உள்ள பல்லவராயன்பட்டி மற்றும் ஐயம்பட்டி ஜல்லிக்கட்டுகள் மிகவும் பிரசித்தி பெற்றது. இங்கு காளைகள் தெய்வங்களுக்கு ஒப்பாக மதித்து வளர்க்கப்படுகிறது. இந்த ஆண்டு தைப்பொங்கல் பண்டிகை வருவதையொட்டி ஜல்லிக்கட்டு போட்டிகளுக்காக காளைகளின் கொம்புகளுக்கு கூர்சீவியும் கண்மாய்களில் நீச்சல் பயிற்சி, மூச்சு பயிற்சி அளிக்கப்படுகிறது. குன்னூர் அருகே ஹெலிகாப்டர் விபத்து நடந்த நஞ்சப்ப சத்திரம் பகுதி தற்போது மயான அமைதியாக காட்சியளிக்கிறது. இம்மாதம் 8ஆம் தேதி ஹெலிகாப்டர் விபத்து நடந்த நஞ்சப்ப சத்திரம் பகுதியில் கடந்த 18 நாட்களாக சிதறிய பொருட்களை சேகரிக்கும் பணி மேற்கொள்ளப்பட்டது. பணிகள் நிறைவு பெற்ற நிலையில் நேற்றுடன் அப்பகுதி ராணுவ கட்டுப்பாட்டிலிருந்து விடுவிக்கப்பட்டது. இந்த நிலையில் அப்பகுதியை பொதுமக்கள் பார்வையிட்டபோது எரிந்த நிலையில் சில மரங்களும் பல மரங்கள் உடைந்தும் வெட்டப்பட்டும் இருந்தன. விபத்து நடந்த தடயம் தெரியாத அளவிற்கு அங்கு சீரமைப்பு பணிகள் மேற்கொண்டாலும் நிகழ்ந்த சம்பவம் ஆறாத வடுகளை விட்டு சென்றுள்ளதாக அப்பகுதிவாசிகள் தெரிவிக்கின்றனர். மதுரை அவனியாபுரம் ஜல்லிக்கட்டு போட்டியை நடத்தும் விழா கமிட்டி விவகாரம் தொடர்பாக மாவட்ட ஆட்சியர் தலைமையில் ஆலோசனைக் கூட்டம் நடைபெற்றது. விழாக்குழுவில் கிராமத்தினர் சிலரையும் இணைக்க வேண்டுமென்ற விவகாரம் காரணமாக இருதரப்பினருக்கு இடையே ஏற்பட்ட முரண்பாடுகளால் கடந்த சில ஆண்டுகளாக மாவட்ட நிர்வாகம் கட்டுப்பாட்டில் அவனியாபுரம் ஜல்லிக்கட்டு போட்டி நடைபெற்றன. இந்நிலையில் இந்த ஆண்டு அவனியாபுரம் போட்டியை எப்படி சுமூகமாக நடத்துவது என்பது குறித்து இருதரப்பினரையும் அழைத்து வருவாய்த்துறை மற்றும் காவல்துறை அதிகாரிகள் முன்னிலையில் ஆட்சியர் அலுவலகத்தில் ஆட்சியர் அனிஷேகர் ஆலோசனை நடத்தினார். இந்த கூட்டத்தில் இருதரப்பினரையும் பேசி சுமூக முடிவை எடுக்க வலியுறுத்தியுள்ளதாகவும் அப்படி இல்லாவிடில் இந்த ஆண்டும் மாவட்ட நிர்வாகத்தின் கட்டுப்பாட்டில் போட்டிகள் நடத்த நடவடிக்கை எடுக்கப்படும் எனவும் ஆட்சியர் தெரிவித்தார். மயிலாடுதுறை மாவட்டம் சேண்டிருப்பு கிராமத்தில் உள்ள அரசு பள்ளி கட்டடம் இடிந்து விழும் நிலையில் உள்ளதால் பெற்றோர்கள் கவலையடைந்துள்ளனர்.
சேண்டிருப்பு கிராமத்தில் கடந்த 1997 ஊராட்சி ஒன்றிய தொடக்கப்பள்ளி கட்டப்பட்டது. இப்பள்ளியில் தற்போது 43 பேர் பயின்று வருகின்றனர். இக்கட்டிடத்தில் மேற்கூரைகள் விரிசல் ஏற்பட்டு கட்டடத்தை தாங்கும் பீம்கள் இடிந்து விழும் தருவாயில் உள்ளது. பல இடங்களில் சேதம் ஏற்பட்டு கம்பிகள் வெளியே தெரிகிறது. இதனால் ஆசிரியர்களும் அச்சத்தில் உள்ளனர். உடனே இந்த கட்டடத்தை இடித்துவிட்டு புதிய கட்டடம் அமைத்து தர அரசுக்கு மாணவர்களின் பெற்றோர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். வளர்ப்பு யானைகளிடமிருந்து சளி ரத்தம் உள்ளிட்ட மாதிரிகளை சேகரிக்கும் பணியில் இந்திய கால்நடை ஆராய்ச்சி மையக் குழுவினர் ஈடுபட்டனர். நீலகிரி மாவட்டம் முதுமலை புலிகள் காப்பகத்தில் உள்ள தெப்பக்காடு வளர்ப்பு யானைகள் முகாமில் 28 வளர்ப்பு யானைகள் பராமரிக்கப்பட்டு வருகின்றன. இந்த யானைகளிடமிருந்து சளி ரத்தம் உள்ளிட்ட மாதிரிகளை சேகரிப்பதற்காக உத்தரப்பிரதேச மாநிலம் பரேலில் உள்ள இந்திய கால்நடை ஆராய்ச்சி மையத்திலிருந்து விஞ்ஞானி கரிகாலன் தலைமையிலான குழுவினர் முதுமலை வந்துள்ளனர். இங்கு சேகரிக்கப்படும் மாதிரிகள் உத்தரப்பிரதேசம் எடுத்துச் செல்லப்பட்டு அங்கு ஆய்வுகள் மேற்கொள்ளப்பட உள்ளது. இதுகுறித்து இந்திய கால்நடை ஆராய்ச்சி மையத்தின் விஞ்ஞானி கரிகாலன் கூறுகையில், சேகரிக்கப்படும் மாதிரிகளைக் கொண்டு வளர்ப்பு யானைகளின் உடல்நிலை எவ்வாறு உள்ளது என்பதனை கண்காணிக்க முடியும் என்றார். மேலும் ஆய்வு முடிவுகள் பாதுகாத்து வைக்கப்பட்டு எதிர்காலத்தில் குறிப்பிட்ட யானைகளுக்கு ஏதேனும் பாதிப்புகள் ஏற்படும்போது இந்த முடிவுகளைக் கொண்டு தேவையான சிகிச்சைகள் வழங்க உதவியாக இருக்கும் என்று கூறினார். மேலும் நாடு முழுவதும் உள்ள வளர்ப்பு யானைகள் முகாமில் இருக்கும் யானைகளுக்கும் மாதிரிகள் சேகரிக்கும் பணி நடந்து வருவதாகவும் அவர் தெரிவித்தார். பல்கலைக்கழக மானியக்குழு அறிவுறுத்தலின் பேரில் திருவாரூர் மத்திய பல்கலைக்கழகத்தில் காலநிலை மாற்றம் குறித்த கருத்தரங்கம் நடைபெற்றது. மாவட்டத்தில் அமைந்துள்ள திருவாரூர் மத்திய பல்கலைக்கழகத்தில் இந்த வாரம் முழுவதும் பல்கலைக்கழக மானியக்குழு அறிவுறுத்தலின் பேரில் காலநிலை மாற்றம் குறித்த கருத்தரங்கம் காணொலி காட்சி வாயிலாக நடைபெறுகிறது. கருத்தரங்கின் முதல் நாளில் திருவாரூர் மத்திய பல்கலைக்கழக துணைவேந்தர் கிருஷ்ணன் கலந்து கொண்டு சிறப்புரையாற்றினார். திருவாரூரிலே அதிகமாக மழை பெய்து 100,000 ஹெக்டேர் அந்த விளைநிலம், அதாவது நெற்பயிர் தண்ணீரிலே மூழ்கி எங்களுடைய விவசாய மக்கள் பாதிக்கப்பட்டார்கள். இதுபோன்று நடக்காமல் இருக்க வேண்டுமானால் நாம் சுற்றுச்சூழலை பாதுகாக்க வேண்டும். அதற்கு என்ன செய்ய வேண்டும்? நாம் சுற்றுச்சூழலில் என்னென்ன தவறுகள் நடக்கிறதோ அதை தவறுகள் நடக்காமல் நாம் பார்த்து கொள்ள வேண்டும். நிகழ்ச்சியில் திருவாரூர் மத்திய பல்கலைக்கழகத்தின் சுற்றுலாத்துறை தலைவர், மேலாண்மைத்துறை பேராசிரியர் சுதா, சுற்றுலாத்துறை பேராசிரியர் சிவகாமி ஆகியோர் கலந்து கொண்டனர். சீர்காழி அருகே புளிச்சக்காடு கிராமத்தைச் சேர்ந்த இளைஞர் ஒருவர் சிறுவயது முதல் தற்போது வரை 15,000 பாம்புகளை பாதுகாப்பாக மீட்டு வனப்பகுதியில் விட்டுள்ளார். மயிலாடுதுறை மாவட்டம் சீர்காழியை அடுத்த புளிச்சக்காடு கிராமத்தைச் சேர்ந்தவர் தினேஷ்குமார். இயற்கை விவசாயியான இவர் தனது 5 வயது முதல் பாம்புகளை பிடித்து பாதுகாப்பாக வனப்பகுதியில் விடும் சேவையை செய்து வருகிறார். தண்ணி பாம்பு, சாரைப்பாம்பு, கொம்பேரி முக்கன், நல்ல பாம்பு, கழுதை வீரியன் என பல விஷமுடைய 15,000 பாம்புகளை லாபகமாக பிடித்து மக்கள் நடமாட்டம் இல்லாத வனப்பகுதியில் விட்டுள்ளார். இரவு பகல் எந்த நேரமாக இருந்தாலும் எந்த ஊராக இருந்தாலும் சென்று பாம்புகள் மட்டுமின்றி எந்த உயிரினம் ஆபத்தில் இருந்தாலும் அதனை மீட்டு பாதுகாப்பாக விடும் பணியை சேவையாகவும் தனது கடமையாகவும் செய்து வருவதாக மகிழ்ச்சியுடன் தெரிவிக்கிறார் இளைஞர் தினேஷ்குமார். எனக்கு இப்போ பாம்புலாம் இருக்குது அப்படின்னு சொல்லி ஃபோன் அடிக்கக்குள்ள பார்த்தீங்கன்னா, நான் வனத்துறைக்கு கால் பண்ணி அவங்கள்ட்ட அனுமதி இந்த இடத்துல பாம்பு இருக்குது சார் அப்படின்னு சொல்லிட்டு தான் போய் பாம்பே பிடிப்பேன். பிடிச்ச பாம்பையும் திருப்பி அந்த அவங்க வீட்டில் போய் பாம்பு பிடிச்சோன்னா அந்த பிடிச்ச பாம்பையும் எடுத்துகிட்டு போயிட்டு வனத்துறை அதிகாரிகள்கிட்ட பாம்பு காட்டிட்டு அவங்களோட அனுமதி இதோட தான் கொண்டு அந்த பாம்பையும் நாங்கள் பத்திரமா விடுவோம். ஃபாரஸ்ட்டில் இல்லை ஆளில் நடமாட்டங்கள் இல்லை இடத்துல. இந்த செயலுக்காக வனத்துறை அதிகாரிகள் மற்றும் அந்த பகுதி மக்கள் பாம்பு பிடி வீரரை வெகுவாக பாராட்டி வருகின்றனர். புதுக்கோட்டையில் வெளிநாட்டில் வசிக்கும் தொழிலதிபர் வீட்டில் 850 சவரன் நகைகள் கொள்ளையடிக்கப்பட்டுள்ளன. புதுக்கோட்டை மாவட்டம் மீமிசில் அருகே உள்ள கோபாலப்பட்டினத்தைச் சேர்ந்தவர் ஜாஃபர் சாதிக். இவர் வெளிநாட்டில் பல ஆண்டுகாலமாக சொந்தமாக தொழில் செய்து வருகிறார். இந்நிலையில் அவரது வீட்டின் பூட்டு உடைக்கப்பட்டு இருப்பதை பார்த்த அக்கம்பக்கத்தினர் ஜாஃபர் சாதிக்கிற்கு தகவல் அளித்தனர். இதையடுத்து அவரது வீட்டில் 850 பவுன் நகை இருந்ததாகவும் அவை அனைத்தும் கொள்ளையடிக்கப்பட்டு விட்டதாகவும் ஜாஃபர் சாதிக்கின் உறவினர் முகமது ஹுசேன் மீமிசல் காவல் நிலையத்தில் புகார் அளித்தாா்.
இப்புகாரின் அடிப்படையில் அங்கு வந்த போலீசார் கொள்ளைச் சம்பவம் குறித்து தீவிர விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். தேனி அருகே நடைபெற்ற கூம்பு வடிவ ஒலிபெருக்கிகளுக்கான போட்டி பார்வையாளர்களை வெகுவாக கவர்ந்தது. பாலர்பட்டியில் தேனி மாவட்ட ஒளி ஒலி அமைப்பாளர்களின் சங்கத்தின் சார்பாக கூம்பு வடிவ குழாய்களுக்கான இசைப் போட்டிகள் கடந்த இரண்டு நாட்களாக நடைபெற்று வந்தது. இப்போட்டியில் தேனி, மதுரை, திண்டுக்கல் ஆகிய மூன்று மாவட்டங்களைச் சேர்ந்த ஒலி ஒளி அமைப்பாளர்கள் கலந்து கொண்டு தங்களின் கூம்பு வடிவ ஒலிபெருக்கியின் மூலம் பாடல்களை இசைக்க செய்தனர். இருதரப்பினருக்கும் இடையே ஒலிபரப்பாகும் பாடல்களில் யார் பாடல் அதிக சப்தத்துடனும் தெளிவாக கேட்கிறதோ அவர்கள் வெற்றி பெற்றதாக அறிவிக்கப்பட்டனர். இதில் முதலிடம் பிடித்தவர்களுக்கு 10,000 ரூபாய் பணம் மற்றும் பரிசு கோப்பையும், இரண்டாம் இடம் பிடித்தவருக்கு 7,500 ரூபாயும் கோப்பையும் வழங்கப்பட்டது. நாகை மாவட்டம் வேதாரண்யம் அருகே தலைஞாயிறு பேரூராட்சி ஊழியர்கள் துணியில் பிரம்மாண்டமான மஞ்சப்பையை உருவாக்கி அதற்கு சிவப்பு கம்பளம் விரித்து மலர் தூவி வரவேற்பு அளித்தனர். நெகிழி பையின் பயன்பாட்டை தவிர்க்கும் நோக்கத்தில் துணி பைகளை மக்கள் பயன்படுத்த சில தினங்களுக்கு முன்பு அரசு சார்பாக மஞ்சள் பை விழிப்புணர்வு இயக்கம் தொடங்கி வைக்கப்பட்டது. இத்திட்டத்தை செயல்படுத்த தலைஞாயிறு பேரூராட்சியில் செயல் அலுவலர் குகன் தலைமையில் ஊழியர்கள் உறுதிமொழி எடுத்துக் கொண்டனர். பழனியில் கரும்பு ஆலைகளில் கலப்படம் செய்ய வைத்திருந்த 225 சீனி முட்டைகளை உணவு பாதுகாப்பு அதிகாரிகள் பறிமுதல் செய்தனர். பழனியை அடுத்த நீக்காரப்பட்டி பாப்பம்பட்டி கிராமத்தில் 50 மேற்பட்ட கரும்பு ஆலைகள் செயல்பட்டு வருகிறது. தைப்பொங்கல் நெருங்கி வரும் நிலையில் கரும்பு ஆலைகளில் வெள்ளம் தயாரிக்கும் பணி தீவிரமாக நடைபெற்று வருகிறது. இந்நிலையில் கரும்பு ஆலைகளில் வெள்ளம் தயாரிப்பின் போது சீனி மூட்டைகளை பயன்படுத்தி கலப்படம் செய்வதாக உணவு பாதுகாப்புத்துறை அதிகாரி சரவணகுமாருக்கு புகார் வந்துள்ளது. இதனையடுத்து பாப்பம்பட்டியில் உள்ள கரும்பு ஆலைகளில் திடீர் சோதனையில் வட்டார உணவு பாதுகாப்பு அதிகாரி சரவணகுமார் தலைமையிலான குழுவினர் ஈடுபட்டனர். ராஜன் மற்றும் ராமர் என்பவர்களுக்கு சொந்தமான கரும்பு ஆலைகளில் சோதனை செய்தபோது வெள்ளம் தயாரிக்கும் போது கலப்படம் செய்ய 50 மூட்டைகளில் சீனி வைத்திருந்தது கண்டுபிடிக்கப்பட்டது. மேலும் அவர்கள் கொடுத்த தகவலின் பேரில் நீக்காரப்பட்டியைச் சேர்ந்த நசீர் என்பவர் கலப்படம் செய்ய வைத்திருந்த 173 மூட்டை சீனியையும் உணவு பாதுகாப்புத்துறை அதிகாரிகள் பறிமுதல் செய்து குடோனுக்கு சீல் வைத்தனர். மதுரையில் குருவிக்காரன் சாலை மேம்பாலம் அமைக்கும் பணிகள் தாமதமாவதால் ஏற்கனவே அமைக்கப்பட்ட தரைப்பாலத்தை செயல்பாட்டிற்கு கொண்டுவர பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். ஸ்மார்ட் சிட்டி திட்டத்தின் கீழ் வைகை ஆற்றின் குறுக்கே இருந்த தரைப்பாலங்களை இடித்துவிட்டு ஒபுளா படித்துறையில் ரூபாய் 23 கோடியில் புதிய உயர்மட்ட மேம்பாலம் கட்டும் பணியும், குருவிக்காரன் சாலை சந்திப்பு பகுதியில் ரூபாய் 23.17 கோடி மதிப்பீட்டில் உயர்மட்ட பாலம் கட்டுமான பணிகளும் நடைபெற்று வருகின்றன. குருவிக்காரன் சாலை தரைப்பாலம் இடிக்கப்பட்டு புதிய பாலம் கட்டும்போது அதன் அருகிலேயே வாகன ஓட்டிகளும் பொதுமக்களும் வைகை ஆற்றை கடக்க வசதியாக தற்காலிகமாக மண் தரைச்சாலை அமைக்கப்பட்டது. ஆனால் சமீபத்தில் வைகை ஆற்றில் ஏற்பட்ட வெள்ளப்பெருக்கால் பாலம் தண்ணீரில் அடித்துச் செல்லப்பட்டது. இதன் காரணமாக பொதுமக்கள் ஏவி மேம்பாலம், தெப்பக்குளம், பிடிஆர் மேம்பாலம் வழியாக பல கிலோமீட்டர் சுற்றிச் செல்ல வேண்டிய நிலை ஏற்பட்டது. மேலும் இரு பாலங்களும் நகரின் வெவ்வேறு பகுதிகளில் அமைந்திருப்பதால் வாகன ஓட்டிகள் கடும் சிரமம் அடைந்துள்ளனர். இந்நிலையில் பொதுமக்களும் வாகன ஓட்டிகளும் சிரமமின்றி சென்று வருவதற்காகவும் வாகன பயண தூரத்தை குறைக்கும் விதமாகவும் அமைக்கப்பட்ட மண் தரைப்பாலத்தை புதிய மேம்பாலம் திறக்கும் வரை பொதுமக்கள் பயன்பாட்டிற்கு கொண்டுவர கோரிக்கை எழுந்துள்ளது. குருவிக்காரன் சாலை மேம்பாலம் இன்னும் ஒரு மாதத்தில் பயன்பாட்டிற்கு வர உள்ள நிலையில் தற்காலிக தரைப்பாலம் பொதுமக்கள் பயன்பாட்டிற்கு கொண்டு வருவது குறித்து உரிய முடிவெடுக்கப்படும் என மாநகராட்சி ஆணையாளர் தெரிவித்துள்ளார். கன்னியாகுமரி மாவட்டம் நாகர்கோவில் ரயில் நிலையத்தில் போதிய அடிப்படை வசதிகள் இல்லை என குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. இந்த நிலையில் குமரி நாடாளுமன்ற உறுப்பினர் விஜய் வசந்த் நேரில் ஆய்வு செய்தார். பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த அவர், ரயில் நிலையத்தில் அடிப்படை வசதியையும் அனைத்து விதமான ரயில்களும் நிற்க வேண்டும் என்று ஏற்கனவே பல்வேறு கோரிக்கை மனுக்களை சம்பந்தப்பட்ட அமைச்சர்களிடம் வழங்கியுள்ளதாக தெரிவித்த அவர், ரயில் நிலையங்களில் கழிவறை வசதிகளை மேம்படுத்த வேண்டும் என கேட்டுக் கொண்டார். தேனி அருகே உள்ள உப்புக்கோட்டை கிராம பகுதியில் கால்நடைகளுக்கு காணை நோய், கோமாரி நோய் தாக்கம் அதிகமாக இருப்பதாகவும்,
கால்நடை மருத்துவமனை பயன்பாடின்றி இருப்பதால் அதிக அளவில் மாடுகள் உயிரிழப்பு ஏற்படுவதாக கூறி பால் உற்பத்தியாளர்கள் சார்பில் உப்புக்கோட்டையில் மாடுகளுடன் சாலை மறியலில் ஈடுபட்டனர். போராட்டத்தில் ஈடுபட்டவர்கள் கூறுகையில் கடந்த மாதங்களில் பெய்த கனமழை காரணமாக பெரும்பாலான கால்நடைகளுக்கு கோமாரி நோய் மற்றும் காணை நோய் தாக்கம் இருப்பதால் மாடுகள் உணவு எடுத்துக் கொள்ளாமலும் பால் உற்பத்தி குறைந்து வருவதாலும் கால்நடைகளுக்கு தடுப்பூசி போடப்படாததாலும் இத்தகைய நோய் தாக்கம் இருப்பதாக கூறுகின்றனர். எனவே சேதமடைந்துள்ள கால்நடை மருத்துவமனையை சீரமைத்து உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கோரிக்கை வைத்து மறியலில் ஈடுபட்டனர். இதையடுத்து போலீசார் பேச்சுவார்த்தை நடத்தி உரிய நடவடிக்கை எடுப்பதாக உறுதியளித்ததன் பேரில் கலைந்து சென்றனர். நாகை அருகே உள்ள பால் பண்ணை சேரியில் பிள்ளையார் கோவில் தெரு, வேலாயுதம் கவுண்டர் தெரு, மாரியம்மன் கோவில் தெரு, நாடார் தெரு, லட்சுமி நகர் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் சீராக குடிநீர் வழங்காமலும் குப்பைகளை சுத்தம் செய்யாததால் துர்நாற்றம் வீசுவதோடு தொற்றுநோய் பரவும் அபாயம் ஏற்பட்டுள்ளது என அப்பகுதி மக்கள் கூறுகின்றனர். இதுகுறித்து நகராட்சி நிர்வாகம் நடவடிக்கை எடுக்காததால் அப்பகுதி பெண்கள் குப்பைகளை எடுத்து வந்து நகராட்சி முன் கொட்டியும் காலி குடங்களை நகராட்சி வாயிலில் வைத்தும் முற்றுகை போராட்டத்தில் ஈடுபட்டனர். இவர்களுக்கு ஆதரவாக பாரதிய ஜனதா கட்சியினரும் நகராட்சி நிர்வாகத்தை கண்டித்து முழக்கங்களை எழுப்பினர். பின்னர் நகராட்சி ஆணையர் ஸ்ரீதேவி பேச்சுவார்த்தை நடத்தி நடவடிக்கை எடுக்கப்படும் என உறுதி அளித்ததன் பேரில் போராட்டம் கைவிடப்பட்டது. நகரில் சுற்றிலும் ஏகப்பட்ட குப்பைகள், அதே போல பாதாள சாக்கடைகள் அங்கங்கே அடைப்பு, அதே போல பொதுமக்களுக்கு சரியான முறையில் தண்ணீர் வழங்கவில்லை, இது போன்ற எண்ணற்ற குறைபாடுகளுடன் நாகை நகராட்சி செயல்பட்டு வருகிறது. பொறுத்திருந்து பார்த்த மக்கள் பெண்கள்லாம் இன்னைக்கு காளி குடத்தோட வந்து இன்னைக்கு நாகை நகராட்சியை முற்றுகையிட்டு போராட்டம் நடத்தி கொண்டிருக்கிறார்கள். தேசிய அளவிலான சிலம்பாட்ட போட்டிக்கு தகுதி பெற்ற மாணவர்களுக்கு மானாமதுரையில் உற்சாக வரவேற்பு அளிக்கப்பட்டது. சிவகங்கை மாவட்டம் மானாமதுரையைச் சேர்ந்த மாணவர்கள் சேலத்தில் நடைபெற்ற மாநில அளவிலான சிலம்பாட்ட போட்டியில் வீர விதை சிலம்பாட்ட குழு மாஸ்டர் பெருமாள் தலைமையிலான மாணவர்கள் வெற்றி பெற்று தங்கம் வெள்ளி வெண்கலம் பரிசுகளை வென்று 19 பேர் தேசிய அளவிலான சிலம்பாட்ட போட்டிக்கு தகுதி பெற்றனர். இந்நிலையில் சேலத்திலிருந்து மானாமதுரை திரும்பிய மாணவர்கள் பயிற்சி அளித்த மாஸ்டர் பெருமாளுக்கு பொதுமக்கள் மேளதாளத்துடன் மாலை அணிவித்து உற்சாக வரவேற்பு அளித்தனர். மேலும் சிலம்பாட்ட போட்டியில் வெற்றி பெற்ற மாணவர்கள் மானாமதுரையில் முக்கிய வீதிகள் வழியாக சிலம்பம் சுற்றி வந்தனர். வழிநெடுகிலும் சிலம்பாட்ட மாணவர்களுக்கு பொதுமக்கள் மற்றும் காவல்துறையினர் மாலை அணிவித்தும் சால்வை அணிவித்தும் வாழ்த்து தெரிவித்தனர். நெல்லை மாவட்டம் திசையனவிளை அருகே உள்ள இடையன்குடியில் எலைசா கால்டுவெல் கிரிக்கெட் கிளப் சார்பில் கிரிக்கெட் போட்டி நடைபெற்றது. இதில் திசையன்விளை பகுதிகளில் உள்ள மணலிவிளை, உவரி, இடையன்குடி உட்பட 10 ஊரைச் சேர்ந்த கிரிக்கெட் அணிகள் மோதின. இதில் மணலிவிளையைச் சேர்ந்த அணி முதல் பரிசையும், இடையன்குடி அணி இரண்டாவது பரிசையும், உவரி அணியினர் மூன்றாவது பரிசையும் பெற்றது. வெற்றி பெற்ற அணிகளுக்கு கோப்பையும் பரிசுத் தொகையும் வழங்கப்பட்டது. செங்கல்பட்டு மாவட்டம் தாம்பரம் மாநகராட்சி தரம் உயர்த்தப்பட்ட நிலையில் அப்பகுதியில் திரியும் மாடுகளின் உரிமையாளர்களிடம் அபராதம் விதிக்கப்படும் என மாநகராட்சி அறிவித்துள்ளது. இதனால் தங்களுடைய வாழ்வாதாரம் பாதிப்பை ஏற்படுத்தும் நிலையில் கால்நடைகளுக்கு இன்று ஒதுக்கப்பட்ட மேய்ச்சல் நிலங்களை கால்நடை வளர்ப்போருக்கு ஒதுக்கித் தர வேண்டும் என மாவட்ட ஆட்சியரிடம் கால்நடை வளர்ப்போர் மனு அளித்தனர். ஆரணி அருகே நீர்பிடிப்பு பகுதியில் ஆக்கிரமிப்பு செய்யப்பட்ட இடத்தை அகற்ற உத்தரவு பிறப்பிக்கப்பட்ட நிலையில் 50 மேற்பட்ட பெண்கள் உள்ளிட்டோர் கோட்டாட்சியரிடம் கண்ணீர் மல்க மனு அளித்தனர். திருவண்ணாமலை மாவட்டம் ஆரணி கண்ணமங்கலம் பேரூராட்சியில் 287 ஏக்கர் பரப்பளவில் ஏரி உள்ளன. ஆனால் தற்போது ஏரியின் பரப்பளவு 120 ஏக்கர் மட்டும் உள்ளன. இதனால் கண்ணமங்கலம் ஏரியை ஆக்கிரமித்து 50 மேற்பட்ட குடியிருப்பு வீடுகளை கட்டப்பட்டு இருப்பதாக விவசாய சங்கத்தினர் மாவட்ட நிர்வாகத்திற்கு புகார் அளித்துள்ளனர். இந்நிலையில் ஆரணி கோட்டாட்சியர் கவிதா நேரில் சென்று கண்ணமங்கலம் ஏரியை ஆய்வு செய்து ஏரி இடத்தில் ஆக்கிரமிப்பு செய்துள்ளவர்களை உடனடியாக காலி செய்ய வேண்டும் என்று அறிவுறுத்தினார்.
இதையடுத்து ஆரணி கோட்டாட்சியர் அலுவலகத்தை முற்றுகையிட்டு கோட்டாட்சியர் கவிதாவிடம் தங்களின் வாழ்வாதாரம் காப்பாற்ற வழிவகை செய்ய நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டும் என்று பெண்கள் கண்ணீர் மல்க மனு அளித்தனர். மனுவை பெற்றுக்கொண்ட கோட்டாட்சியர் கவிதா மாவட்ட நிர்வாகத்திடம் பேசி உரிய நடவடிக்கை எடுப்பதாக கூறியதன் பேரில் பொதுமக்கள் கலைந்து சென்றனர். வேதாரண்யத்தில் மாநில அளவிலான கராத்தி சாம்பியன்ஷிப் போட்டிகள் நடைபெற்றது. நாபி மாவட்டம் வேதாரண்யம் அருகே குரவப்புள்ளத்தில் ஜப்பான் ஷிட்டோ ரியூ கராத்தி பள்ளி, நேஷனல் மார்ஷல் ஆர்ட்ஸ் அகாடமி ஆகியவற்றின் சார்பில் 4வது மாநில அளவிலான திறந்த நிலை கராத்தி சாம்பியன்ஷிப், கட்டா, சிலம்பம் உள்ளிட்ட தற்காப்பு கலை போட்டிகள் நடைபெற்றது. இதில் திருச்சி, தஞ்சை, நாகை, திருவாரூர், மயிலாடுதுறை, அரியலூர், பெரம்பலூர், புதுக்கோட்டை, புதுச்சேரி உள்ளிட்ட 10 மாவட்டங்களில் இருந்து தனியார் மற்றும் அரசு பள்ளிகளைச் சேர்ந்த 400 மாணவ மாணவிகள் கலந்து கொண்டனர். கராத்தே கட்டா போட்டியில் 6 முதல் 23 வயது வரை உள்ள மாணவ மாணவிகள் பங்கேற்றனர். இப்போட்டியில் வெற்றி பெற்ற மாணவ மாணவிகளுக்கு சான்றிதழ்கள், பதக்கங்கள், கோப்பைகள் வழங்கப்பட்டது. பொள்ளாச்சியில் நடைபெற்ற அகில இந்திய அளவிலான பூப்பந்தாட்ட போட்டியில் சென்னை போஸ்டல் அணி முதலிடம் பிடித்தது. நாச்சிமுத்து மகாலிங்கம் கல்லூரி மைதானத்தில் நடைபெற்ற இந்த போட்டியை பொள்ளாச்சி சாய் பூப்பந்து குழு ஏற்பாடு செய்திருந்தது. இதில் சென்னை, கோவை, திருச்சி, வேலூர், மங்களூர் மற்றும் பல்வேறு பகுதிகளிலிருந்து சதன் ரயில்வே, தமிழ்நாடு போஸ்டல் அணி, ஐஎஃப்சி சென்னை, எஸ்ஆர்எம் கல்லூரி உள்ளிட்ட 12 அணிகள் பங்கேற்றன. லீக் சுற்றுகளின் முடிவில் இறுதிப் போட்டிக்கு சென்னை போஸ்டல் அணியும் மங்களூர் ஆல்வஸ் அணியும் முன்னேறின. விறுவிறுப்பான இறுதிப் போட்டியில் போஸ்டல் அணி வெற்றி பெற்று 50,000 ரூபாய் பரிசுத் தொகையை தட்டி சென்றது. திண்டுக்கல் மாவட்ட கிளை சிறையில் ஜெயிலராக ராஜேந்திரன் இருந்து வருகிறார். இந்த சிறையில் உள்ள கைதிகளை பார்க்க வரும் உறவினர்களிடம் ஜெயிலர் ராஜேந்திரன் மற்றும் காவல்துறையினர் லஞ்சம் வாங்கிக் கொண்டு கைதிகளை பார்க்க அனுமதிக்கப்படுவதாக கூறப்படுகிறது. மேலும் கைதிகளுக்கு உறவினர்கள் கொடுக்கும் பொருட்கள் சரியாக வழங்குவதில்லை என கூறும் கைதிகள் உணவு அருந்தாமல் போராட்டம் நடத்தினர். இதனிடையே கைதி ரவிக்குமார் என்பவரின் மனைவி கவிதா என்பவர் சிறைச்சாலை அதிகாரியின் நடவடிக்கையை கண்டித்து திண்டுக்கல் மாவட்ட கிளை சிறை வாயில் முன்பு தர்ணாவில் ஈடுபட்டார். இதையடுத்து போலீசார் கவிதாவை சமாதானம் செய்து போராட்டத்தை கைவிட செய்தனர். மேலும் இந்த குற்றச்சாட்டு தொடர்பாக போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர். இங்க வந்தா எங்களை சரிவர காட்டுறது கிடையாது, ஒழுங்கா சாப்பாடு கொடுக்கறது கிடையாது, எல்லாத்தையும் டார்ச்சர் பண்ணி அடிக்கிறாங்க. ஜெயிலர் ராஜேந்திரன் வந்து பணம் கேட்கறாங்க, யார் வந்தாலும் பணம் கேட்கறாங்க, என்கிட்டயே பணம் கேட்கறாங்க, என்கிட்ட ஆதாரம் இருக்கு, எல்லாத்தையும் பணம் கேட்கறாங்க, உள்ள விட மாட்டேன்றாங்க. இப்ப 150 கைதிகள் உள்ள சாப்பிடாம இருக்காங்க, யாருமே சாப்பிடல, எல்லாத்தையும் அடிச்சு சித்திரவதை பண்றாங்க. வேணா அவங்கள வந்து இது ரிப்போர்ட் பண்ண டெஸ்ட் பண்ணி பார்க்க சொல்லுங்க, டாக்டர் வந்து இப்பயே செக் பண்ணி பார்க்க சொல்லுங்க, எத்தனை பேர் அடிச்சிருக்காங்கன்னு சொல்லிட்டு. ஸ்ரீரங்கம் கோயிலில் ஸ்ரீமத் ஆண்டவன் ஆசிரம ஸ்ரீ வராக மகாதேசிக சுவாமிகள் மங்களாசாசனம் நிகழ்ச்சி நடைபெற்றது. ஸ்ரீரங்கம் ரங்கநாதர் கோவிலில் அக்கோபில மடம், ஆண்டவன் ஆசிரமம் மற்றும் சிறுங்கேரி உள்ளிட்ட 5 மடங்களுக்கு குறிப்பிட்ட ஆண்டுகளுக்கு ஒருமுறை மரியாதை வழங்கப்படுவது வழக்கம். அதன்படி தற்போது ஸ்ரீரங்கம் ஸ்ரீமத் ஆண்டவன் ஆசிரமம் ஸ்ரீ வராக மகாதேசிக சுவாமிகள் ஆண்டவன் ஆசிரமத்திலிருந்து ஸ்ரீரங்கம் கோவிலுக்கு மங்களாசாசனம் எனப்படும் தரிசனம் செய்ய புறப்பட்டார். அதன்படி ஆசிரமத்திலிருந்து மேளம் மற்றும் மாலை மரியாதையுடன் ஜீயர் சுவாமிகள் அழைத்து வரப்பட்டு ஸ்ரீரங்கம் கோவில் நிர்வாகம் சார்பில் பட்டாச்சாரியர்கள் வரவேற்பு அளிக்கப்பட்டது. அதனையும் தொடர்ந்து கருடாழ்வார், மூலவர், தாயார் மற்றும் தேசிகர் சன்னதிகளில் ஜீயர் சுவாமிகள் மங்களாசாசன தரிசனம் செய்தார். மதுரை மாவட்டத்தில் உள்ள காது கேளாதோர், வாய்ப்பேசாதோர்கள் தங்களுக்கு இலவச வீடுகள் கட்டித்தர வேண்டும், தங்களுக்கு இருசக்கர வாகன ஓட்டுநர் உரிமம் வழங்க சிறப்பு முகாம் நடத்த வேண்டும் உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி அம்மாவட்ட ஆட்சியர் வளாகத்தில் சைகை போராட்டத்தில் ஈடுபட்டனா்.
நாமக்கல் மாவட்டம் திருச்செங்கோடு தலைமை தபால் நிலையம் முன்பு நூல் விலை உயர்வை கட்டுப்படுத்த வேண்டும், ஜவுளி பொருட்கள் மீது 12% ஜிஎஸ்டி வரி உயர்வு செய்ததை திரும்பப் பெற வேண்டும் உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி விசைத்தறி ஜவுளி உற்பத்தியாளர் மற்றும் விற்பனையாளர்கள் கண்டன ஆர்ப்பாட்டம் நடத்தினர். திருவள்ளூர் மாவட்டம் வெள்ளவீடு அருகே கீழ்மணம்பேடு கிராமத்தில் தனியார் வங்கி ஏடிஎம் அமைந்துள்ளது. இந்த ஏடிஎம் மையத்தில் புகுந்த கொள்ளையர்கள் ஏடிஎம் வெளியேயும் உள்ளேயும் இருந்த கண்காணிப்பு கேமராவை அடித்து நொறுக்கி உடைத்து பணத்தை திருட முயன்றுள்ளனர். அப்போது அலாரம் அடித்ததால் கொள்ளை முயற்சியை கைவிட்டுவிட்டு தப்பி சென்றனர். இதுகுறித்து போலீசார் விசாரித்து வருகின்றனர். மதுரை மாவட்டம் கப்பலூர் சுங்கச்சாவடி அருகே உள்ள தனியார் விடுதியிலிருந்து வெளியாகும் கழிவுநீர் கப்பலூர் கண்மாயில் நேரடியாக கலக்கிறது. இதனால் நோய் பரவும் அபாயம் அதிகரிப்பதாக குற்றம் சாட்டி புழுக்கள் நிறைந்த கண்மாய் நீருடன் விடுதியை பொதுமக்கள் முற்றுகையிட்டனர். மேலும் இதுகுறித்து மாவட்ட அதிகாரிகள் உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும் கோரிக்கை விடுத்துள்ளனர். நாகை மாவட்டம் கீழ்வேளூர் கச்சனம் சாலை சந்திப்பில் அனைத்திந்திய ஜனநாயக மாதர் சங்கத்தினர் சாலை மறியலில் ஈடுபட்டனர். அப்போது 100 நாள் வேலையை அனைத்து ஊராட்சிகளிலும் உடனடியாக தொடங்க கோருவது உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி கோஷங்கள் எழுப்பினர். திருச்சி மாவட்ட மக்கள் குறைதீர் கூட்டம் ஆட்சியர் சிவராசு தலைமையில் நடைபெற்றது. இந்த கூட்டத்தில் சேலத்தை தலைமையிடமாக கொண்டு செயல்பட்டு வரும் அஷ்யூர் ஆக்ரோடெக் லிமிடெட் நிறுவனத்தில் முதலீடு செய்த லால்கொடி பகுதியைச் சேர்ந்த முதலீட்டாளர்கள் ஒரு மனு அளித்தனர். அதில் இந்நிறுவனத்தில் மாதத்தொடர் சேமிப்பு முறையில் திருச்சி கிளை அலுவலகத்தின் மூலம் பணம் செலுத்தி வந்ததாகவும் அதன் பிறகு தங்களுக்கு பணத்தை திருப்பித் தருவதாக கூறி தங்களின் ஆவணங்களை நிறுவனத்தினர் பெற்றுக் கொண்டு 1.5 ஆண்டுகளுக்கு மேலாகியும் பணத்தை தரவில்லை என கூறியுள்ளனர். இந்த நிறுவனத்தில் 6 கோடி ரூபாய் முதலீடு செய்துள்ளதாகவும் லால்குடி பகுதியில் மட்டும் சுமார் 6 லட்சம் ரூபாய் வரை முதலீடு செய்யப்பட்டுள்ளதாகவும் குறிப்பிட்டுள்ள அவர்கள் பணத்தை பெற்றுத்தர ஆட்சியர் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கோரியுள்ளனர். இதுகுறித்து நடவடிக்கை எடுப்பதாக ஆட்சியர் உறுதியளித்தார். வேலூர் மாவட்டம் குடியாத்தம் நகரில் பல்வேறு பகுதிகளில் கடந்த 35 நாட்களுக்கு முறையான குடிநீர் விநியோகம் செய்யப்படவில்லை என்றும் டிராக்டர் மூலம் விநியோகம் செய்யப்படும் தண்ணீர் உப்பு தண்ணீராகவும் அசுத்தமாக உள்ளதால் பயன்படுத்த முடியாத நிலையில் உள்ளது. ஆகவே தங்களுக்கு முறையாக குடிநீர் வழங்க வேண்டும் என கூறி சுமார் 100க்கும் மேற்பட்ட பெண்கள் காலி குடங்களுடன் குடியாத்தம் சித்தூர் சாலையில் சாலை மறியலில் ஈடுபட்டனர். இத்தகவல் அறிந்து வந்த குடியாத்தம் சட்டமன்ற உறுப்பினர் அமலுவை பெண்கள் முற்றுகையிட்டு வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். இதனால் கடும் போக்குவரத்து பாதிப்பு ஏற்பட்டது. தேனி மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்திற்கு புதிய தமிழகம் கட்சியின் மாநில துணை அமைப்பு செயலாளர் பாலசுந்தரராஜ் தலைமையிலான நிர்வாகிகள் வந்து மனு அளித்தனர். அதில் அமைச்சியாபுரம் பகுதியில் நடந்து வரும் மணல் கொள்ளையால் விவசாயம் பாதிக்கப்படுவதாகவும் இது சம்பந்தமாக காவல் நிலையத்தில் புகார் மனு கொடுத்தால் மனு கொடுப்பவர்களை போலீசார் மிரட்டி வருவதாகவும் காவல்துறையினரிடமிருந்து தங்கள் உயிருக்கு ஆபத்து இருப்பதாக கூறி தேனி மாவட்ட ஆட்சியரை சந்தித்து புகார் மனு அளித்தனர். மதுரை மாவட்ட அரசு போக்குவரத்து கழக ஓய்வூதியர்கள் நலசங்கத்தினர் தங்களுக்கு நிறுத்தி வைக்கப்பட்ட அகவிலைப்படி உயர்வினை வழங்க வேண்டும், புதிய பென்ஷன் திட்டத்தை ரத்து செய்ய வேண்டும், ஓய்வூதியர்களுக்கான அரசு மருத்துவ காப்பீட்டுத் திட்டத்தை அமல்படுத்த வேண்டும் என்பன உள்ளிட்ட கோரிக்கைகளை ஆட்சியரிடம் மனுவாக அளிக்கும் போராட்டத்தில் ஈடுபட்டனர். கிருஷ்ணகிரி மாவட்டம் சூளகிரி வட்டம் சின்னாறு குறுக்கே பாலம் கட்டப்பட்டு வருகிறது. இந்த நிலையில் சின்னாறு அணை 75% நிரம்பியுள்ளதால் பாலம் கட்டும் பணிகள் பாதிக்கப்பட்டுள்ளது. ஆகவே சின்னாறு அணையிலிருந்து தண்ணீரை வெளியேற்றியும் தற்காலிகமாக துறை ஏரியிலிருந்து சின்னாறு அணைக்கு வரும் தண்ணீரை தடுத்து நிறுத்தியும் பாலம் கட்டுமான பணியை முடிக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என அப்பகுதி மக்கள் ஆட்சியரிடம் கோரிக்கை மனு விடுத்துள்ளனர்.
கரூர் மாவட்டம் குளித்தலை அடுத்த மருதூர் குப்புரெட்டிப்பட்டி கிராமத்தில் ஆதி திராவிடர் அருந்ததியினருக்கு அரசால் காங்கிரீட் காலனி வீடுகள் கட்டப்பட்டு கொடுக்கப்பட்டது. இந்த நிலையில் அந்த வீடுகள் 30 ஆண்டுகளுக்கு மேலான நிலையில் பழுதடைந்து வரும் நிலையில் தங்களுக்கு புதிய வீடுகள் கட்டித்தர கோரிக்கை விடுத்துள்ளனர். இந்த நிலையில் தங்களது கோரிக்கைகள் புறக்கணிக்கும் பட்சத்தில் வரும் தேர்தலை புறக்கணிக்கவும் முடிவு செய்துள்ளதாக தெரிவிக்கின்றனர். விழுப்புரம் மாவட்டம் செஞ்சி அடுத்த மேல்கள்ளவாய் கிராமத்தில் 100க்கும் மேற்பட்ட ஆதி திராவிட மக்கள் வசித்து வருகின்றனர். இவர்கள் பயன்படுத்தி வந்த சுடுகாட்டிற்கு செல்லும் பாதையை தனிநபர் ஆக்கிரமித்து விவசாயம் செய்து வருவதால் சடலத்தை கொண்டு செல்ல வழி இல்லாததால் வயல்வெளியில் நெல் பயிர்களுக்கு இடையே சேற்றில் மூதாட்டியின் சடலத்தை சுடுகாட்டிற்கு தூக்கிச் சென்றனர். எனவே சுடுகாட்டு பகுதிக்கு செல்ல பாதை அமைத்து தர வேண்டும் எனவும் கோரிக்கை வைத்துள்ளனர். இதுகுறித்து வந்த செஞ்சி வட்டாட்சியர் மற்றும் போலீசாரிடம் அப்பகுதி மக்கள் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். தென்காசியில் உணவகம் ஒன்றில் ஃப்ரைட் ரைஸை வழங்க மறுத்த மாஸ்டர் சென்ட்ரிங் கட்டையால் தாக்கப்பட்ட சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. ஆலங்குளம் அடுத்துள்ள 5ஆம் கட்டளை கிராமத்தைச் சேர்ந்தவர் முருகன் அதே பகுதியில் உணவகம் நடத்தி வருகிறார். இவரது உணவகத்தில் மாஸ்டராக ஆண்டிப்பட்டியைச் சேர்ந்த ஆறுமுகம் என்பவர் பணியாற்றி வருகிறார். இந்நிலையில் வினோத்குமார் என்பவர் மது அருந்திவிட்டு போதையில் உணவகத்திற்கு வந்து மாஸ்டரிடம் ஃப்ரைட் ரைஸ் வழங்க வேண்டுமென தகாத வார்த்தைகளை கூறி கேட்டுள்ளார். அதற்கு மாஸ்டர் பணம் கேட்க தன்னிடம் பணம் கேட்பதா என கோபமடைந்த வினோத்குமார் சென்டரிங் கட்டையால் மாஸ்டர் ஆறுமுகத்தை பலமாக தாக்கியுள்ளார். கடையில் இருந்தவர்கள் அவரை பிடிப்பதற்குள் தப்பி ஓடிவிட்டார். பலத்த காயமடைந்த ஆறுமுகம் கடையம் அரசு மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகிறார். இதுகுறித்து உணவக உரிமையாளர் முருகன் கடையம் காவல் நிலையத்தில் புகார் அளித்ததன் பேரில் போலீசார் வழக்கு பதிவு செய்து வினோத்குமாரை கைது செய்தனர். சென்னை போரூர் அடுத்த ஐயப்பன் தாங்கல் பத்மாவதி நகர் பகுதியில் நடிகை ஃபாத்திமா பாபுவுக்கு சொந்தமான வீடு உள்ளது. இந்த வீட்டில் திடீரென சுமார் 6 அடி நீளம் கொண்ட சாரை பாம்பு புகுந்ததால் அங்கிருந்தவர்கள் அதிர்ச்சி அடைந்தனர். இதுகுறித்து பூந்தமல்லி தீயணைப்பு துறையினருக்கு தகவல் தெரிவிக்கப்பட்டது. சம்பவ இடத்திற்கு பூந்தமல்லி தீயணைப்பு நிலைய அதிகாரி ஜோசப் தலைமையில் வந்த தீயணைப்பு வீரர்கள் வீட்டிற்குள் புகுந்த பாம்பை லாவகமாக பிடித்து உயிருடன் மீட்டனர். மேலும் பிடிபட்ட பாம்பை கிண்டியில் உள்ள சிறுவர் பூங்காவிற்கு கொண்டு சென்று விடுவதற்காக எடுத்துச் சென்றனர். புதுக்கோட்டை மாவட்டம் கரம்பக்குடி சீனிக்கடை முகம் அருகே அமைந்துள்ள ஒரு அரசு மதுபான கடைக்கு எதிரே மதுபான கூடம் ஒன்று அமைந்துள்ளது. இந்த மதுபான கூடத்திற்கு அருகே உள்ள பூட்டப்பட்ட கடையில் சட்டவிரோதமாக விற்பனைக்காக மது பாட்டில்களை பதுக்கி வைக்கப்பட்டிருப்பதாக போலீசாருக்கு தகவல் கிடைத்தது. இதன் அடிப்படையில் அங்கு சென்ற போலீசார் பூட்டப்பட்ட கடையில் சோதனை நடத்திய போது 200க்கும் மேற்பட்ட மது பாட்டில்கள் விற்பனைக்கு வைக்கப்பட்டிருப்பது தெரியவந்தது. இதையடுத்து அவற்றை பறிமுதல் செய்த போலீசார் நாகராஜ் என்பவர் மீது வழக்கு பதிவு செய்து அவரை தேடி வருகின்றனர்.